ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா டெய்லர் பேசுகிறேன். எங்கிட்ட நிறைய பேர் வந்து நம்ம ஏற்கனவே அளவு பாடி அளவு எடுத்து தான் நம்ம சட்டை ரெடி பண்ணியிருக்கிறோம், ஜென்ஸோட சட்டை. ஆனால் நிறைய பேர் அளவு சட்டையை வச்சு எப்படி நாங்கள் அளவெடுத்து தைக்க எடுக்கிறது, தைக்கணும், கட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்குறீங்க. அதனால் நான் இந்த வீடியோவில் சட்டையை வச்சு எப்படி நான் உங்களுக்கு அளவெடுத்து கட்டிங் பண்ணுறேன்னு காமிச்சுறேன். ஆனால் நான் ஃபுல் கட்டிங்காக உங்களுக்கு போடும்போது ரொம்ப டைம் ஆகும். அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வந்து ஒரு வீடியோவில் ஃப்ரண்ட்டு மட்டும் அளவெடுத்து கட்டிங் பண்ணி காமிச்சு தரேன், இன்னொரு வீடியோவில் பேக்கு, இன்னொரு வீடியோவில் கை. அதே அப்படி நான் சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்களும் கட்டிங் பண்ணி ரெடி பண்ணுங்கள். ஏன்னா லேடிஸாக இருக்கிற நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு அளவெடுத்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஆனால் அளவு சட்டையை வச்சுனா ரொம்ப ஈஸியாக தைப்பீங்க. அதனால தான் நான் வந்து அளவு சட்டையை வச்சு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அல்லாமல் நீங்கள் அளவெடுத்தும் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்து அளவெடுத்து ரெடி பண்ணுங்கள். அளவெடுக்க முடியாதவங்க இதே மாதிரி அளவு சட்டையை வச்சு அளவெடுத்து கட்டிங் பண்ணி சட்டை அழகாக நீட்டாக தைக்கலாம். எப்படிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் இந்த வீடியோவில் ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு அளவெடுத்து கட்டிங் பண்ணி காமிச்சுறேன். இங்கே பாருங்கள், நம்ம துணி எப்போவுமே ஃபோல்டு பண்ணி போடுறது மாதிரியே இந்த மாதிரி துணியை வந்து ரெண்டாக மடித்து அந்த ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிறது மாதிரி இப்படி கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு சரியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சட்டோட பாடியோட அகலம் நம்ம எடுத்துக்கலாம். அளவு சட்டை எடுத்துக்கோங்க, பாடி அகலம் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு தனியே பேக்குக்கு தனியே தான் இருக்கும் சட்டை எப்போவுமே. நீங்கள் பழைய ஃபஸ்ட்டு நான் அளவு எடுத்து சொல்லி தந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. இந்த பாடி இந்த அக்கல் பக்கம் பாருங்கள், இந்த பாருங்கள் கை முடியுது பாருங்களா, கை இந்த முடிகிற இடத்துல இந்த அக்கல் கிட்ட கிச்சி கிட்ட நீங்கள் வந்து அளவு எடுக்கணும், எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து 13 இன்ச் இருக்குது. தையலுக்கு வந்து சட்டைக்கு வந்து எப்போவுமே 6 இன்ச் தான் வரும், சரியா? 13.5 இன்ச் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 இன்ச் இந்த சட்டை ஓப்பனுக்காக நீங்கள் விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் 1.5 இன்ச் ஓப்பனுக்கு விட்டுட்டு, ஏன்னா அது நம்ம இந்த ஃப்ரெண்டில் வந்து மடித்து தைப்போம், இந்த காஜா தைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு 1.5 இன்ச் கட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மறுபடியும் 13.5 இன்ச் அப்படி ஒரு 13.5 இன்ச் எடுக்கணும், சரியா? இப்போ பாடியோட அகலம் இது தான், இதே அகலம் வச்சு நீங்கள் கீழேருந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு 1.5 இன்ச். இது வந்து ஓப்பனுக்காக நீங்கள் விட்டுறணும். 1.5 இன்ச்சில் நீங்கள் ஒரு 2-3 இடத்துல சும்மா லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம கோடு போட வேண்டாம், சும்மா மார்க் மட்டும் போட்டுக்கோங்க. அதிலிருந்து தான் நான் என்ன சொன்னேன், 13.5 நம்ம அளவு எடுக்கும்போது உங்கள் நீங்கள் எடுக்கிற சட்டைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதே அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 12 வரலாம், 13 வரலாம், 14 வரலாம், எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. அது வந்து பாருங்கள் 1.5 இன்ச் எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கி, ஏன்னா இந்த 1.5 இன்ச் இவ்வளவும் நமக்கு ஃபோல்டு பண்ணி உள்ளாடி போயிடும். அதுக்கு அடுத்து தான் இருக்கிறதான் 13.5 இன்ச். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரம் வரைக்கும், அது இவ்வளவுன்ட்டு இல்லை, அது ஹைட்டு நம்ம சட்டைக்கு அளவு எடுத்த பிறகு தான் எது வரைக்கும்னு ஹைட்டு போடும். இப்போ வந்து ரஃப்பாக நான் வந்து கொஞ்சம் அதிகமான இடம் வரைக்கும் 13.5 வச்சு மார்க் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாடியோட அகலம் நம்ம எடுத்துட்டோம், இனி பாடியோட லென்த் எடுக்கணும், சரியா? இப்போ நம்ம அளவு சட்டையில் பாடி லென்த் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து காலர் பக்கம் இருக்கிற லென்த்து, இந்த இடம் ஜாஸ்தியாட்டு, இந்த இடம் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு 1 இன்ச் சரிவாக தான் வரும் இந்த இடம். ஷோல்டரு ஏற்கனவே நம்ம அளவு சட்டை இல்லாமல் பாடி அளவு வச்சு கட் பண்ணதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த லெந்த் எடுத்தோம்னா கம்மியான அளவு உயரமாக தான் இருக்கும். ஆனால் இங்கேருந்து தான் எடுக்கணும், இங்கேருந்து எடுத்தால் தான் நமக்கு சரியான ஹைட்டு கிடைக்கும், சரியா? அதனால் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு டேப்பாக மேலே வச்சுருங்க. பாருங்கள் தையல் இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் பாருங்கள் டேப்பை நான் மேலே வச்சுருக்கிறேன், மேலே வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு போகும். அப்புறம் அதுக்கு நேருக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. அதுக்கு நேருக்கே கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு வந்து 29 இன்ச் தான் சட்டையோட லென்த் இருக்குது.
ஆனால் இது வந்து இப்படி வளைவாக கட்டிங் பண்ணுற சட்டையாக இருக்குது. நம்ம மற்றபடி ஒரு இஞ்சி மடிக்கிற சட்டையாக இருந்தால் நீங்கள் கீழே ஒரு இஞ்சிக்கு பதில், ஏன்னா இப்போ மறுபடி ஒரு சின்ன மடிப்பு வரும், ஒரு இஞ்சிக்கு பதில் 1.5 இன்ச் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, இது வந்து சின்ன உருட்டு தையலானால டோட்டலாகவே, ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் மடிச்சிருக்கிறாங்க, ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் அந்த மாதிரி தான் மடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் டோட்டலாக 1/4 இன்ச் மடிச்சிட்டிங்கன்னா போதும். இது இப்போ இல்லைன்னா 1 இன்ச்சே நீங்கள் எடுத்துக்கோங்க, சட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ 29 இன்ச்சுக்கு கீழே மடிக்கிறதுக்கு நான் 1 இன்ச்சு எடுத்துருக்குறேன். டோட்டலாக 30 இன்ச்சு நம்ம வந்து லெந்த் எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்டு வந்து கரெக்டாக நீங்கள் 30 இன்ச்சில் மார்க் போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு 2-3 இடத்துல நீங்கள் கரெக்டாக 30 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, போட்டுக்கோ. இப்போ இவ்வளவு தான் நமக்கு ஃப்ரெண்டுக்கு தேவையான பாடியோட அளவு, துணி அளவு இவ்வளவு தான் தேவைப்படுது. இந்த இடம் வரைக்கும் ஹைட்டு வந்து 30 இன்ச்சு, மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம எடுத்துருக்குறோம். அதே மாதிரி கீழே மடிக்கிறதுக்கும் 1 இன்ச்சு விட்டு எடுத்துருக்குறோம். நீங்கள் அகலமான மடிப்பாக இருந்தால் கூட 1/2 இன்ச்சு கூட சேர்த்து 1.5 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளவு தான் நமக்கு தேவைப்படுது. இப்போது நம்ம நெக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கரெக்டாக கட்டிங் பண்ண மாட்டோம், உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரெடிமேடு காலர் தான் வாங்கி வைக்கிறதுனால இப்போ ரஃப்பாக நீங்கள் ஒரு 2 இன்ச்சுக்கு சும்மா லைட்டாக 2 இல்லைன்னா 2, ஜென்ஸ் பெரியவங்க ஆனால் ஒரு 2 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அளவும் பெரிய ஆண்களாக இருக்கிறனால 2.5 இன்ச்சில் நான் மார்க் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம அளவு சட்டையை வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ஸுக்கு வந்து பெரியவங்களுக்கு 1/2 இன்ச்சு இந்த கழுத்தோட அகலம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இதை கொஞ்சம் நீங்கள் அளந்துக்கோங்க. அளவு சட்டையில் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இவங்களுக்கு ஷோல்டரில் இப்படி அளந்துக்கலாம். சரிங்களா, அளந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பேக்கில் இருக்கிற ஷோல்டரை கூட, இந்த பாருங்கள் ஒரு யோக் பீஸ் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அளந்து. சரிங்களா, அப்போ நெக் அகலம் எல்லாமே சேர்ந்தாப்புல நமக்கு வந்துடும். இப்படி எடுக்கும்போது இங்கேயும் தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க, இங்கேயும் தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. டோட்டலாக இது எவ்வளவு இருக்குன்னா 21.5 வருது. அப்போது அந்த 21.5 நேர் பாதி பார்த்துக்கோங்க. நேர் பாதி பார்த்தீங்கன்னா 10¾ வரும். சரியா, அந்த 10¾ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேர் பாதி 10¾. இந்த ஓப்பனுக்குள்ள தான் எப்போவுமே நம்ம வந்து சேர்த்தவே கூடாது, அது போக தான் 10¾. சரியா, இதில் இவ்வளவு தான் நம்ம கை ரவுண்டுக்காக எடுக்கிற அளவு. இப்படி நீங்கள் ஷோல்டர் அளவு, இந்த ஷோல்டர் அளவு இப்படி பார்த்துட்டீங்க போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேக்கில் யோக் பீஸ் இருக்குது பாருங்கள், யோக் பீஸ் அளவை தான் நம்ம இப்படியே எடுக்கிறோம். ஒருக்கா கூட நான் சொல்லித்தரேன், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க தையலுக்கு. அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு, இது இப்போ 21 இருக்குது, 1/2 இன்ச்சு தையல்னால் 21.5. இதை வச்சு நீங்கள் 2 மடிச்சிட்டிங்கன்னா நேர் பாதி தான், நம்ம இதில் 2 பீஸ் போட்டிருக்குறோம்ல, அதனால் நேர் பாதி நமக்கு இதில் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்து 10¼ வரும். கரெக்டாக நீங்கள் 10¼ இதில் வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நெக்கு அளவு எடுக்கணும்னா இந்த சட்டையில் இந்த 2.5 இன்ச்சு எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், சப்போஸ் சிலருக்கு இதில் ஏற்றியும் வரும் இறங்கியும் வரும். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் அவங்களுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு தையல் விட்டுக்கோங்க. இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு தையல் விட்டுட்டிங்கன்னா 8.5 இன்ச்சு வரும் பாருங்கள். இதில் வந்து 8.5 இன்ச்சு, இங்கேருந்து 8.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா பாருங்கள், நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்குது. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு இங்கே 2.5 இன்ச்சுன்னு சொன்னது சரியான அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 இன்ச்சு எல்லாருக்குமே சரிவாக போட்டுக்கோங்க. இந்த சரிவு எதுக்குன்னா, நம்ம அளவு சட்டை இருந்தாலும் சரி, பாடி அளவு எடுத்தாலும் சரி, இந்த ஷோல்டர் அளவு, இதை இப்போ நம்ம 2 அடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே எப்படி எடுக்கணும்ன்ட்டு. இதை விடவும் இது வந்து சரிவாக இருக்கும். சரிங்களா, இந்த இடம் இங்கேருந்து சரிஞ்சு வரும், அதுக்காக தான் இந்த அளவு. சரி, இப்படி 2 அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போ அதுக்கு தான் இந்த அளவு. அதிலிருந்து அந்த சரிவுலேருந்து இந்த நெக்குக்கு இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு இப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து சுமார் ரஃப்பாக நம்ம காலருக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு ஓவல் ஷேப்பில் தான் வரைவோம். வரைஞ்சிட்டு இங்கே ஓப்பனுக்கு இது கட் பண்ணி, இது கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாட்டே இதில் வந்து ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரி சும்மா லைட்டாக சின்னதாக, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்போ நீங்கள் வரைஞ்சாலுமே சின்ன அக்கலாக தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இதை நீங்கள் வரையும்போது சதுரமாக போட்டுக்கோங்க. சதுரமாக நேரே கோடு போட்டு அந்த மாதிரி இதில் வந்து இப்படியே வரைஞ்சிக்கோங்க. இதுதான் அக்கல் ரவுண்டுக்கு.
அப்படி இதை இந்த அக்கிள் ரவுண்டு உங்களுக்கு செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதை இருக்கு பார்த்தீங்களா, கையை எப்படி எடுத்துக்கோங்க, கை எடுத்து இந்த அக்கிள் அளவு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த பீஸு இதிலேருந்து நீங்கள் இப்படி அளந்துக்கோங்க, எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 9.5 இருக்குது. இந்த பக்கம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 1/2 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. 1/2 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் 1/2 வைக்க வேண்டாம், ஒரு 10 வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து தைக்கும்போது கையாக்கெல்லாம் நம்ம கையை போட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 10 இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 9 தான் இருக்குது சரிங்களா. கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்னும் கம்மியாக கீழே இதே மாதிரி கீழே இறக்கி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், 10 இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 9.5 இருந்தால் கூட நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கை அட்டாச் பண்ணும்போது நம்ம சுடிதார் டாப்புக்கு இருக்கான்னு நம்ம அளந்து பார்ப்போம் சரியாக இருக்கான்னு. அதே மாதிரி தான் இதில் வச்சு நம்ம கையை வந்து செக் பண்ணிவிட்டு கையை கீழே இறக்கி தாத்து கட் பண்ணிவிட்டு நம்ம கையை அட்டாச் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சின்னதாகவே விட்டுருங்க, கையும் கட் பண்ணி மறுபடியும் நமக்கு தைக்கிற நேரத்தில் நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம் சரியா. ஏன்னா கையை தான் நம்ம கரெக்டான அளவுக்கு எடுப்போம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கீழே இறக்கி இறக்கி கட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கட்டிங் பாருங்கள், சில கட்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நேராக இருக்கும். இது அப்படி இல்லை, ரெடிமேடு மாதிரி வளைவாக இருக்குது. அதே மாதிரி தான் தைக்கணும்னா நீங்கள் இங்கேருந்து இங்கேயே ஒரு 1/2 இன்ச்ல மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து சென்டர்லேருந்து கம்மியாக எப்படி கொண்டு வாங்க சரியா. இதே மாதிரி கம்மியாக இப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவு கட்டிங் வந்து நீட்டாக வரும். ஆனால் இது ஒரு 1/2 இன்ச்சாச்சும் மேலே இருக்கணும், அப்போ தான் இந்த இடம் கரெக்டாக வரும். இங்கேருந்து 1/2 இன்ச் அளந்து பார்த்துக்கோங்க, 1/2 இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. 1/2 இன்ச்சில் நீங்கள் மார்க் போட்டு சரியாக இப்படி கட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த சென்டர் இடத்துல ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் உள்ளாடி இங்கே ஒரு 2 இன்ச் கீழறது இப்படியே சென்டரில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வளைவாட்டு ஒரு 1/2 இன்ச் இப்படி இவ்வளோ இடம் மட்டும், இங்கேயும் கொஞ்சம் இடம் இருக்கட்டும், இங்கேயும் கொஞ்சம் இடம் இருக்கட்டும், பாக்கி உள்ள இடத்துல நீங்கள் வளைவாக ஒரு 1/2 இன்ச் உள்ளாடி போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரியா. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ தாங்க, அப்படியே நம்ம கட்டிங் பண்ணுறது தான் ஃப்ரெண்டு. இந்த வரைஞ்சிருக்கிற இடத்துலையே நீங்கள் நீட்டாக கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சரியான அளவில் ஃப்ரெண்ட் அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். மேலே கீழே இருக்கிற 2 துணியுமே சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஓப்பனுக்காக நீங்கள் சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு நாச் கட்டிங் பண்ணி போட்டுக்கோங்க, நாச் விட்டுருங்க. இதே மாதிரி கொஞ்சம் உள்ளாடி அவ்வளவுதான். இந்த பக்கமும் அதே மாதிரி. இது நெக்குக்கு நம்ம ஓவல் ஷேப்பில் கட் பண்ணணும். அப்புறமா நம்ம வந்து காலர் எப்படின்னு பார்த்து மறுபடி கீழே இறக்கி நம்ம கட் பண்ணுறது தான். அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு நாச்சு போட்டு இது ஓப்பனுக்காக இருக்கட்டும் அப்படியே. ஃப்ரண்ட்டு கட்டிங் பாருங்கள், இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இப்போது நீங்கள் இதில் வந்து கம்மியாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் உள்ளாடி நம்ம எப்போவுமே ப்ளவுஸுக்கெல்லாம் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது நீங்கள் இப்படியும் வரலாம், இல்லை இங்கேருந்தும் இப்படி கொஞ்சம் லைட்டான ப்ளவுஸ் அளவுக்கு போக வேண்டாம். ப்ளவுஸை விடவும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் உள்ளாடி கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பக்கம் வந்து சுருக்கு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து லைட்டாக தான் நீங்கள் கட் பண்ணணும், ப்ளவுஸு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இவ்வளோ ஃப்ரெண்டு கட்டிங் வந்து இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி ஃப்ரெண்டு கட் பண்ணி வைங்க. நான் அடுத்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், அதில் பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் பேக்கு பழகிக்கலாம். நான் சின்ன சின்ன வீடியோவாக போடுறதே உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான். நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.